ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதே சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சின்ன சின்ன கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 3 உருளைக்கிழங்கை தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி இதுதான் நம்மளுக்கு தேவை. இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இது கூட தக்காளி, வெங்காயம், புளி போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, அதாவது சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ நான் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இது நீங்கள் எப்பயும் விடுவீங்க இல்லையா, 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நான் எப்பயும் போல 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா காய் நல்லா வெந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். இருக்கட்டும், இப்போ எனக்கு 3 விசில், அதாவது 4 விசில் விட்டே இறக்கி எடுத்திருக்கேன். இது எனக்கு ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வந்துட்டு பருப்பு மத்து இல்லைன்னா வந்துட்டு மேஷர் வச்சு நல்லா இதை வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதும் உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். இது நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி நல்லா சுருங்கிருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ நான் இதை எடுத்து தாளித்து மட்டும் இறக்கிக்கிறேன். இதுக்கு தாளிப்புக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், இது டக்குன்னு ரெடி ஆயிரும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.